Hi friends, welcome to Jonats Kitchen. இன்னைக்கு கூட்டு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கூட்டு கறி செய்யறதுக்காக 1/2 கப் கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 8 ஹவர் ஊறினா நல்லா ஊறிடும். எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அடுத்தது கூட்டு கறிக்கு தேவையான காய்கறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காயா இருக்கிற நேந்திரக்காய், அப்புறம் கொஞ்சமா சேனக்கிழங்கு. இது ரெண்டுத்தையும் எடுத்து எப்படி கட் பண்ணுன்னு சொல்கிறேன். கூட்டுக்கறி செய்யும்போது காய் கட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட ஷேப், அதோட சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு நல்லா அதோட தோல் எடுத்து வாஷ் பண்ணி, தோல் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறோம். இதோட சைஸ் பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் சேனக்கிழங்கு. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா அடுத்தது நேந்திரக்காய். நேந்திரக்காயும் இதே மாதிரி கொஞ்சம் க்யூப் ஷேப்பில் இருக்கணும். அந்த சைஸ்க்கு இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அவியல் அப்புறம் இந்த மாதிரி கூட்டுக்கறி செய்யும்போது காயோட ஷேப் அப்புறம் அதோட சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நேந்திரக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் மிக்சரில் போட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது கொண்டக்கடலை வேக வைப்போம். அதுக்கு கொண்டக்கடலையை ப்ரெஷர் குக்கரில் போட்டுடுறேன். கொண்டக்கடலை ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர அளவுக்கு விட்டுருங்களா. 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். ஸோ சாஃப்டாக இருந்தால் தான் இந்த கூட்டுக்கறிக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வெந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேனைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். நம்ம எடுத்திருக்க 2 காய் பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கும் நேந்திரக்காயும் எடுத்திருக்கோம். சேனைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் முதல்ல சேனைக்கிழங்குகோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இது 4த்தையும் போட்டு நல்லா வேக விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்ல ஒரு பாதியாக வேகணும். அந்த சேனைக்கிழங்கு பாதியாக வேகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நேந்திரக்காயை சேர்த்திக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நேந்திரக்காயை போட்டு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். பாதி வெந்துருச்சு. இப்போ இப்போ வந்து நேந்திரக்காயை இதில் போட்டுடலாம். நேந்திரக்காய் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் பிளெயின் வாட்டர் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி அந்த கொண்டக்கடலை வெந்துச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி, உப்பு இருக்கிற தண்ணி, அந்த தண்ணியவே இதில் சேர்த்து வேக விடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும் சாஃப்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதை உடச்சி விடுறேன். சேனைக்கிழங்கு பாதியாக நல்லா சாஃப்டாக உடையுது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அதோட நம்ம இந்த கொண்டக்கடலை, வெந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்திக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதோட அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, நல்லா மையாக அரைச்சிருக்கணும். அதில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதை இதில் இந்த சேனைக்கிழங்கோட சேர்த்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். தேவைப்பட்டால் இதில் நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நம்ம ஒரு பேன் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் யூஸ் பண்ணிக்குவோம். தேங்காய் தான் டேஸ்டியாக இருக்கும், அதனால் தேங்காய் நான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்த உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், இல்லாட்டி சீரகமும் போட்டுக்கலாம். சீரகம் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, நான் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் உடச்ச உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கையளவுக்கு கருவேப்பிலையும் 1 இல்லை 2 வரமிளகாய் இப்படி உடச்சி இதில் போட்டுருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 1 கப் அளவுக்கு
தேங்காய். இந்த தேங்காய் வந்து ட்ரையாக தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சும்மா மிக்சரில் ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கேன். ஒன்று ரெண்டாக அரைச்சி இதில், அதாவது நீங்கள் துருவி இருந்தீங்கன்னா தேங்காய் துருவி வச்சு துருவுனீங்கன்னா அதை ஒரு கப் போட்டுக்கோங்க, இல்லாட்டி மிக்சரில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கோங்க. ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணுறோம். இப்போது 5-8 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இந்த தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த சேனைக்கிழங்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இதை போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட 1 டீஸ்பூன் இல்லாட்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்தும் போது இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வறுத்த தேங்காய், அரைச்ச தேங்காய், அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து இந்த வெல்லத்தோடு சேர்த்து வரும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1-2 டீஸ்பூனுக்கு வெல்லம் இல்லாட்டி கரும்பு சர்க்கரை. நான் இப்போ கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். இந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்பி வைங்க. ஜோனட்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த முறை இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.